கடும் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. 5 மாவட்டத்திற்கு மிக கனமழையும் 12 மாவட்டத்திற்கு கனமழையும் மிக தீவிரமாக பதிவாக போகுது. கிட்டத்தட்ட 18 மாவட்டத்திற்கும் மேலாக மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அதிகமாக போகுது. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதனால் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. ஆனால் இது போல் ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் டெய்லி வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லைவில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க மழை வாய்ப்புகள்லாம் எப்போது அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். 19ஆம் தேதி 20, 21, 22 தேதிகளில் மழை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வரப்போகுது, ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னபடியே மழை பொழிவு 19ஆம் தேதி இரவே நமக்கு கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கியாச்சு. அப்புறம் நேற்றைக்கும் நல்ல மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில். இன்றைக்கு எங்கெல்லாம் மழை இல்லையோ இன்றைக்கு மழை வரப்போகுது. எதன் காரணமாக இப்போ மழை வரப்போகுதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் நமக்கு இப்போவும் மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை விடாமல் மிக கனமழை கொட்டி தீர்க்க போது, எங்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு, எங்கெல்லாம் கனமழை மட்டும் வரப்போகுதுங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும், அதில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம் மிக கனமழை எச்சரிக்கை. எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கண்டிப்பாக மிக கனமழை கிடைக்கும். அதில் குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்க முடியும். அதனால் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை வரை எதிர்பாருங்க. தொடர்ந்து பார்க்கலாம் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புகள். பல இடங்களில் இந்த பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு. வெள்ளத்தில் மிதக்க போகிற மாவட்டங்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் தான் நம்ம சொல்லணும். இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, இது போல நமக்கு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெள்ளத்தில் மிதக்க போகிறது. பல இடங்களில் கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து பதிவாகும். பல பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு மழையும் மிக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பொழிவெல்லாம் பதிவாயிருக்கு. அந்த அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தென் மாவட்டத்தில். அடுத்தபடியாக நம்ம கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக, டெல்டா முழுவதும் சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள். ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. 5 நாட்களுக்கு மழை இருக்கு. 5 நாட்கள் கண்டிப்பாக நவம்பர் 26 வரைக்கும், குறைந்தது நவம்பர் 25, அதிகபட்சம் நவம்பர் 26 வரைக்கும் இந்த கனமழை புரட்டி போடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம் மிதமான மழை எங்கெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். உருவாகும் புயல்கள். நிறைய பேர் வந்து புயல் உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் அடுத்தடுத்த புயல்கள் வங்கக்கடலில் உருவாக போது வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக டிசம்பர் முதல் வாரத்தில் அடுத்தடுத்த புயல்கள் உருவாகிட்டே இருக்கும். அதில் எத்தனை தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவு தூத்துக்குடி மாவட்டம் 16 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரியில் 6 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது.
இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த கன முதல் மிக கனமழை என்பது மிக தீவிரமடையும், அதுல நமக்கு மாற்றம் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.